ஹாய் ஹலோ வெல்கம் டு சிங்கப்பூர் தமிழன் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சிங்க சிங்கப்பூரில் வேலை செய்யணுன்னா எந்த மாதிரியான வீசா இங்கே கொடுக்குறாங்க எந்த வீசா வாங்குறதுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி சேலரி வாங்கணும் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அதே சமயம் என்ன வேலைக்கு என்ன வீசா கிடைக்கும் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றியும் நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் கேட்குறீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு எல்லா வீடியோவும் பார்க்கலாம் சில முக்கியமான வீடியோக்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் எஸ் பாஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் பாஸ் இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம் அது கூடவே ஃபாரின் டொமஸ்டிக் ஒர்க்கர் அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்க என்ன விசா எடுத்து சிங்கப்பூருக்கு வரணுங்கிறத பற்றியும் பார்த்துருக்கோம் பொதுவாகவே சிங்கப்பூரில் வேலை செய்யணும்னா லாங் டேர்மாக ஒர்க் வீசா இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யணுங்கிற மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் அது மாதிரி வருஷ கணக்கில் இல்லாட்டியும் மாத கணக்கில் நம்ம வீசா வாங்கிட்டு சிங்கப்பூருக்குள்ளே வந்து வேலை செய்ய முடியும் அதாவது ஷார்ட் டேர்ம் விசிட் பாஸ்லையும் வேலை செய்ய முடியும் ஷார்ட் டேர்ம்னா சில மாதங்களுக்கு மட்டும் சிங்கப்பூரில் வேலை செய்கிற மாதிரி வீசாக்களும் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் சிங்கப்பூரில் என்னென்ன வீசா இருக்குங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொல்ல எல்லா விஷயமும் எம்ஓஎம் சைட்டில் கிளியராகவே கொடுத்துருக்காங்க அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் சிங்கப்பூர் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சிங்கப்பூரில் ஒர்க் பாஸ் இல்லாமல் யாராலையும் வேலை செய்ய முடியாதுன்னு இங்கே ரூல்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஆனா சில வேலைகளுக்கு ஒர்க் பாஸ் இல்லாம குறுகிய காலத்துக்கு வேலை செய்ய எம்ஓஎம்ல அனுமதி தராங்க அந்த விசாக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எந்தெந்த மாதிரி வேலைக்கு இந்த விசா கிடைக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாம் பத்தி இப்ப பாக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வேலைக்காக நீங்கள் சிங்கப்பூர் வரீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி மூலயமா வரீங்கன்னா அவங்கக்கிட்ட இதுக்கான ப்ராசஸ்லாம் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நார்மலாக ஒரு டூரிஸ்ட் விசா இல்லை விசிட் விசாவில் சிங்கப்பூர் வர்றவங்கள எப்படி இமிகிரேஷனில் செக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் உங்களையும் செக் பண்ணி என்ன காரணத்துக்காக நீங்கள் சிங்கப்பூர் வரீங்க என்ன வேலை செய்கிறதுக்காக வரீங்கங்கிறத பற்றிலாம் விசாரித்து உங்களை சிங்கப்பூருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் உள்ளே வரும்பொழுது ஐசிஐயில் உங்களுக்காக கொடுத்த ஷார்ட் டேர்ம் விசிட் பாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வரணும் ஃபான்ஸ்ட் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எம்ஓஎம் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்து உங்களோட வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எம்ஓஎம் கிட்டே சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கணும் ஏன்னா சிங்கப்பூரில் பர்மிஷன் வாங்காமல் வேலை செய்கிறது ஒரு அஃபன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்பவே தப்பான விஷயம் அதனால் வேலை தோங்கிறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கிடுங்க அதே சமயம் லீகலாக என்ன பண்ணணும் ஏதாச்சும் ரெஜிஸ்டர் பண்ணணுமா இதெல்லாமே எம்ஓஎம் கீழே சொல்லுவாங்க அதை பொறுத்து நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுடுங்க இந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கு நீங்கள் சிங்கப்பூருக்கு எத்தனை முறை வேணாலும் வரலாம் ஆனால் ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொண்ணூறு நாள் தான் அலோவ் பண்ணுறாங்க அதாவது ஒரு வாட்டி வரும்போது நீங்கள் ஒரு மாதம் இருந்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு மூணு மாதத்துக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான வேலை செஞ்சுட்டு போகலாம் நீங்கள் முதல் தடவை இந்த மாதிரியான வேலைக்காக சிங்கப்பூர் வரீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாளைக்கு தான் விசா வேலடிட்டி கொடுப்பாங்க முப்பது நாளைக்குள்ளே வேலை முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஊருக்கு போயிடலாம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் கேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு மட்டும்தான் வேலிடிட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக நீங்கள் சிங்கப்பூரில் வந்து வேலை செய்ய வரீங்கன்னா நீங்கள் உள்ளே என்டர் ஆகும்போது செக் பாயிண்ட்டில் உங்களுக்கு வேலிடிட்டி கொடுப்பாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வேலடிட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு மாதத்துக்கு தான் நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலாம் அங்கேயே பண்ண மாட்டாங்க நீங்கள் உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐசிஐல ரெக்வஸ்ட் பண்ணி எக்ஸ்டென்ஷன் வாங்கணும் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் விசிட் பாஸில் வர்றவங்க எல்லாருமே எம்ஓஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது சில பேர் வந்து ஒரு கம்பெனி மீட்டிங்காக வருவாங்க அதுக்கப்புறம் படிப்பு சம்மந்தமாக ஸ்டடி டூர் இல்லை விசிட்ஸ் அந்த மாதிரி வர்றவங்களும் பெர்மிஷன் வாங்க தேவையில்லை ட்ரைனிங் கோர்சஸ் ஒர்க் ஷாப் செமினார் கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் குறுகிய கால விசாவில் வர்றவங்க எம்ஓஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ எந்தெந்த வேலையெல்லாம் இந்த ஒர்க் பாஸ் எக்ஸாம் ஆக்டிவிட்டிஸில் வரும் அதாவது குறுகிய கால வீசாவில் இங்கே வந்துட்டு என்னென்ன மாதிரியான வேலை எல்லாம் செய்ய முடியுங்கிறத பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே எம்ஓஎம் சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா லைனா எந்தெந்த வேலைக்கெலாம் இந்த ஒர்க் பாஸ் எக்ஸாம் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா சிங்கப்பூர் வந்து வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல ஏதாச்சும் எக்ஸிபிஷன் நடக்குது அந்த எக்ஸிபிஷன்ல நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஷாப் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அந்த சம்பந்தப்பட்ட வேலைக்கு வரணும்னா நீங்க இந்த ஒர்க் பாஸ் எக்ஸாம் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா வந்து எம்ஓ கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எக்ஸிபிஷன்ல கலந்துக்கலாம் ஸோ அப்படி வந்து நீங்க வேலை செய்யும் போது அந்த எக்ஸிபிஷன் எந்த டைம்ல இருக்கோ அந்த டைம்ல மட்டும்தான் நீங்க வேலை செய்ய முடியும் அடுத்தது நீங்க ஜேர்னலிசம் துறையில இருக்கீங்க உங்க சம்பந்தப்பட்ட வேலைக்காக நீங்க சிங்கப்பூர் வரணும்னா நீங்கள் இந்த குறுகிய கால விசாவில் வந்து கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சிங்கப்பூரில் உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி லொக்கேஷன் ஃபிலிமிங் அதுக்கப்புறம் ஃபேஷன் ஷோ இந்த மாதிரியான வேலைக்கும் நீங்கள் சிங்கப்பூர் வரீங்கன்னா இந்த ஷார்ட் டேம் விசிட் பாஸ்லேயே வேலை செய்யலாம் அடுத்தது நீங்கள் ஒரு ஆக்டர் இல்லை சிங்கர் டான்சர் இல்லை மியூசிஷியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிங்கப்பூர் வந்து ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் இந்த ஷார்ட் டேர்ம் விசிட் பாஸில் வந்துட்டு எம்ஓஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வேலை செய்யலாம் அதே மாதிரி செமினார் கான்ஃபரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் சிங்கப்பூர் வர்றவங்க குறுகிய கால விசா வாங்கிட்டு அந்த விசா முடியறதுக்குள்ளே உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் இன்னும் இந்த மாதிரியான நிறைய வேலைகள் பற்றி இந்த லிஸ்ட்டில் இருக்குது இந்த லிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அதனால் இந்த மாதிரி சிங்கப்பூர் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படி எம்ஓஎம் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுங்கிறத பற்றி இப்போ சொல்கிறேன் முதல்ல நீங்கள் நார்மலாக சிங்கப்பூர் வர்றதுக்கு எப்பவும் போல் நீங்கள் வந்து ஒரு விசிட் பாஸ் அப்ளை பண்ணி அது அப்ரூவ் ஆகி அந்த ஐபிஓட தான் நீங்கள் சிங்கப்பூர் வரணும் ஒன்ஸ் நீங்கள் சிங்கப்பூர் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை இமிகிரேஷனில் செக் பண்ணி உங்களை சிங்கப்பூருக்குள்ளே அனுப்புவாங்க இமிகிரேஷனில் உங்களுக்கு முப்பது நாளுக்கு வேலிடிட்டி கொடுப்பாங்க சிங்கப்பூருக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஓஎம் கிட்டே பர்மிஷன் வாங்கணும் அதுக்காக நீங்கள் ஆன்லைனில் இ நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்ணணும் அது சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் வேணும் அதாவது உங்கள் பேரு டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே வரும்போது இமிகிரேஷன் ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் அதை வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஒயிட் கார்டு மாதிரி கொடுப்பாங்க அந்த கார்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் நீங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் வீசாவோட எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும் அப்புறம் நீங்க என்ன வேலை செய்ய போறீங்க அந்த வேலை எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்புறம் நீங்க வேலை செய்ய போற இடத்தோட அட்ரஸும் நீங்க கொடுக்கணும் இந்த விவரம்லாம் நீங்கள் நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணணும் இந்த ஃபார்ம்ல நீங்க எல்லாமே அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் வரும் அதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எம்இஎம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம சிங்கப்பூர்ல உங்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய குற்றமா பார்ப்பாங்க சப்போஸ் நீங்கள் சிங்கப்பூர் வந்து செஞ்சிட்டு இருக்க வேலை முடியல இன்னும் கொஞ்சம் நாளைக்கே நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கணும்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் லெட்டர் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படி எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புதுசாக மறுபடியும் எல்லாமே அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் லெட்டர் வாங்கணும் இது வந்து நீங்கள் எம்ஓஎம் சைட்டில் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது எம்ஓஎம் கிட்டே தெரிவிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று வந்து உங்களுடைய விசிட் பாஸ் ஐசிஐயில் முப்பது நாளைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் எக்ஸ்பயர் ஆகுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அதே சமயம் ஒரு வருஷத்துல உங்களுக்கு தொண்ணூறு நாளைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் பாஸ் இல்லாம வந்து வேலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க தொண்ணூறு நாளைக்கு மேல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ குறுகிய கால விசாவில் சிங்கப்பூர் வந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஒர்க் பர்மிட் சம்மந்தப்பட்டு ஏதாச்சும் விஷயம் எம்ஓஎம்ல அப்டேட் பண்ணா அதை பத்தியும் புது வேலை வீசா அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் சர்வீஸ் வந்தே பாரத் அப்டேட் இதை பற்றி எப்போ அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ஏதாச்சும் விசேஷம் வீலாக் இந்த மாதிரியான விஷயமும் நம்ம வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூவும் இன்னும் நிறைய வீலாக்லாம் போடலான் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி வீடியோக்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க அதே சமயம் ஏதாச்சும் குறிப்பிட்ட சில டாபிக் வந்து நான் வீடியோ பண்ணணுன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி நான் வீடியோ போடுவேன் ரொம்ப சீக்கிரமாக போடாட்டியும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபா இருங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கப்பூர் தமிழன் சேனல்